ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நிலமையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பல கோடி வண்டிகள் சாலையில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த எல்லா வண்டிகளுக்கும் பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கட்டாயமாக இருக்கும். இந்த மாதிரியான நம்பர் பிளேட்ஸ்லாம் எதுக்காக தராங்க, இந்த நம்பர் பிளேட்ஸில் என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் பிளேட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை மொத்தமாக நாலு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா கலர் கோடிங் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்பர் அண்ட் லெட்டர் கோட். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி நம்பர் பிளேட். நாலாவதாக பார்த்தீங்கன்னா அதர் நம்பர் பிளேட்ஸ். ஸோ இந்த வீடியோவை நாலாக பிரித்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம முதலாவதாக கலர் கோடிங்கை பற்றி பார்க்கலாம். கலர் கோடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கலர் கோடிங்கை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள், ப்ரைவேட் வெஹிக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ப்ரைவேட் வெஹிக்கிள் அப்படின்னா அது சொந்த பயன்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிள், ப்ரைவேட் வெஹிக்கிள். அதை வந்து நான் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வண்டி தொழிலுக்கு எதுவும் பயன்படுத்த போதெல்லாம் சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறனால அது ப்ரைவேட் வெஹிக்கிள். அப்படியே ரைட் சைடு போகிறாங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னா ஒரு வண்டியை வச்சு நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளில் வரும். இந்தியாவில் வர முக்காவாசி வண்டிங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் இருக்கும். ஒன்று ப்ரைவேட் வெஹிக்கிள், இன்னொன்று கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸோ இப்போ நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிளுக்கு கலர் கோடிங்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ப்ரைவேட் வெஹிக்கிளோட கலர் கோடிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வண்டியில் உங்களுக்கு நம்பர் பிளேட்டில் ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கும், பிளாக் கலரில் எழுத்துக்கள் இருக்கும். ஸோ இது நார்மலாக இருக்கிற ப்ரைவேட் வெஹிக்கிளில் இருக்கிற அந்த மாதிரியான கோடிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாருங்கள், எலக்ட்ரிக் கார் பேட்டரி இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் இல்லைனா பேட்டரியில் இயங்குற வாகனம், ஸோ ரெண்டுமே ஒன்று தான், எலக்ட்ரிக் பேட்டரி வெவ்வேறு இல்லை. பேட்டரியில் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பிளேட்ஸ் அப்படிங்கிறது க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எழுத்துக்கள் இருக்கும் பேட்டரி வாகனங்களுக்கு தர நம்பர் பிளேட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸோ ஒரு வண்டியை வச்சு தொழில் பண்ணுற வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள். இந்த வண்டிகளுக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நம்பர் பிளேட் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக டீசல் பெட்ரோல் அப்புறம் கேஸில் இயங்குற வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் எல்லோ கலர் பேக்ரவுண்ட் இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் எழுத்துக்கள் இருக்கிற மாதிரியான நம்பர் பிளேட் இந்த இருப்பாங்க. அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், பேட்டரியில் இயங்கக்கூடிய இந்த தொழில் செய்கிற வாகனங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் எழுத்துக்கள் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட்டரி வண்டிகளுக்கு இந்த மாதிரியான நம்பர் பிளேட்ஸ் தராங்க. அப்படியே கமர்ஷியல் வெஹிக்கிளில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரெண்டல் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ ரெண்டல் வெஹிக்கிள்னால் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு எடுத்து ஓட்டுவாங்க. இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், பெங்களூர் இந்த மாதிரியான மெட்ரோ சிட்டிஸில் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய கார் கம்பெனி வந்து காரை வாடகைக்கு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கார் வாடகை விட்டு அந்த காரை ஓட்டிகிட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா நாமளே ஓட்டிகிட்டு போகலாம். கார் ரெண்டல் மட்டும் எடுத்து ஓட்டுறத யார் ரெண்டல் எடுக்கிறாங்களோ அவங்களே ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியான வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நம்பர் பிளேட் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கும், எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்டல் வெஹிக்கிளுக்கான நம்பர் பிளேட். இந்த மாதிரி நம்பர் பிளேட்ஸ் அதிகமாக எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸில் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கோவா, டெல்லி இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸும் கூட இந்த மாதிரி ரெண்டலுக்கு தருவாங்க. ஸோ இதோட கலர் கோடிங் முடியுது. அடுத்தது ரெண்டாவதாக வந்து நம்ம நம்பர் அண்டு லெட்டர் கோடை பற்றி பார்க்கலாம். நம்பர் அண்ட் லெட்டர் கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பிளேட்டை நாலு பார்ட்டாக பிரிச்சிக்கலாம், அதாவது நாலு பகுதியாக பிரிச்சுக்கலாம். அதில் முதலாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோடு. இந்த ஸ்டேட் கோடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத பற்றி குறிக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 மாநிலம் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. ஸோ இந்த 28 மாநிலத்துக்கும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கும் என்னென்ன மாதிரியான லெட்டர் கோடு தந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம 28 மாநிலத்துக்கு என்னென்ன மாதிரியான கோடு தந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு TN, கேரளா KL, கர்நாடகா KA, ஆந்திர பிரதேஷ் AP, தெலங்கானா TS, கோவா GA, ஹிமாச்சல் பிரதேஷ் HP, பஞ்சாப் PB, உத்தரகாண்ட் UK, ஹரியானா HR, ராஜஸ்தான் RJ, உத்தரப்பிரதேஷ் UP, பீகார் BR, சிக்கிம் SK, அருணாச்சல் பிரதேஷ் AR, அசாம் AS, நாகாலாந்து NL, மணிப்பூர் MN, மிசோரம் MZ, திரிபுரா TR, மேகாலயா ML, வெஸ்ட் பெங்கால் WB, ஜார்க்கண்ட் JH, ஒடிசா OD, சத்தீஸ்கர் CG, மத்திய பிரதேஷ் MP, குஜராத் GJ, மகாராஷ்டிரா MH. ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்களும் முடியுது. அடுத்தது 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரியான நம்பர் பிளேட்ஸ் இருக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். பாண்டிச்சேரி PY, டெல்லி DL, ஜம்மு அண்ட் காஷ்மீர் JK, லடாக் LA,
ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த லடாக்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். 2019 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லடாக்குக்கு யூனியன் பிரதேசம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 2019 அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு மாநிலமாக இருந்துச்சு, சிறப்பு அந்தஸ்து இருக்கிற மாநிலமாக இருந்துச்சு. மத்திய அரசு வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கிற சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணிச்சு. ஸோ அது ரத்து பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரியை ரெண்டாக பிரிச்சிச்சு. ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாற்றுச்சு, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லடாக் யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீரியை ரெண்டாக பிரித்து அதை வந்து ரெண்டு யூனியன் பிரதேசமாக மாற்றிடுச்சு. ஸோ 2019 அப்புறம் தான் இந்த லடாக்கோட நம்பர் பிளேட்ஸ் வந்து எல்ஏ அப்படின்னு சொல்லி யூனியன் பிரதேசமாக மாறினதுக்கப்புறம் தர ஆரம்பித்தாங்க. சண்டிகர் சிஹெச், டையூ அண்ட் டாமன், தாத்ரா அண்டு நகர் ஹவேலி, இந்த யூனியன் பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா டிடி அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் நம்பர் பிளேட்ஸில் தந்திருப்பாங்க. அடுத்து லக்ஷத்தீப் எல்டி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஏஎன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட 28 மாநிலங்களுக்கும் 8 யூனியன் டெரிட்டரிக்கும் என்னென்ன மாதிரியான ஸ்டேட் கோடு தந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது நம்பர் 2 லெட்டர் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவதாக இருக்கிற டிஸ்ட்ரிக் கோடு, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிக் கோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத பற்றி குறிக்கிறது தான் இந்த டிஸ்ட்ரிக் கோடு. இந்த டிஸ்ட்ரிக் கோடு வந்து ஆர்டிஓ கோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா AP04 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடப்பா ஆர்டிஓ, AP30 பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாகுளம் ஆர்டிஓ. ஸோ இந்த நம்பரை வச்சு இது எந்த ஆர்டிஓவை சேர்ந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா பல ஆர்டிஓ இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா KA01 02 03 04 05 41 50 51 53 59, இந்த எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா பெங்களூரோட மாவட்டத்தில் இருக்கிற ஆர்டிஓ தான். அதே மாதிரி இந்த ஆர்டிஓ நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களில் வெவ்வேறு மாதிரியான நடைமுறைகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஓக்கும் 2 கோடு தருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் அசான்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஓ இருக்குது. இந்த அசான்சல் ஆர்டிஓவில் பார்த்தீங்கன்னா WV38 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கிளுக்கு தருவாங்க. WV37 பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அண்டு பப்ளிக் வெஹிக்கிளுக்கு தராங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த அசான்சல் ஆர்டிஓலையே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தராங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓலையே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தருவாங்க. ஒரு சில மாநிலத்தில் பார்த்தோன்னா ஒரு சில ஆர்டிஓ நம்பருங்கிறது ஃபிக்ஸ்டாக ஒரு சில கவர்மெண்ட் துறைக்குன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அசாமில் AS20 பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் AS20 அப்படிங்கிறத ஒதுக்கிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசாம் போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா AS30 அப்புறம் AS31 இந்த 2 நம்பரும் பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்கிற போலீஸுக்கு எப்பயுமே ஃபிக்ஸ்டாக தந்துடுவாங்க. பஞ்சாப்லேயும் இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்குது. அதாவது PV01 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிஓவையும் சேராது, மாநிலத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற டூரிஸ்ட்டு அதாவது டூரிஸ்ட் வண்டிகளை ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த வண்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா PV01 அப்படிங்கிறத ஃபிக்ஸ்டாக தந்துடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட டிஸ்ட்ரிக்ட் கோடு அப்படிங்கிறது முடியுது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ சீரியல் லெட்டர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிஓ சீரியல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து இருக்கலாம், இல்லைனா 2 எழுத்து இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 3 எழுத்து கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓவில் பார்த்தீங்கன்னா ஏ அப்புறம் ஏன்னு சொல்லி ஒரு சீரியல் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த சீரியல் முடிஞ்சோடனே பிக்கு போவாங்க, பி முடிஞ்சோடனே சிக்கு போவாங்க. ஸோ அதுலேருந்து டிஇயில் ஆரம்பித்து இசட் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு சீரியலாக போவாங்க. ஸோ இந்த இசட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது ஏஏ ஏபி ஏசி ஏடி அப்படின்னு சொல்லி போய் AZ வரைக்கும் தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த AZ வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த சீரியலுக்கு போவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா BA BZ வரைக்கும் தருவாங்க. ஸோ இந்த BZ முடிஞ்சோடனே இது கண்டினியூ ஆகிக்கிட்டே போவோம், அடுத்தது CAலேருந்து CZ வரைக்கும் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீரியலாக முடிய அடுத்தடுத்த சீரியல் கொடுத்துக்கிட்டு போவாங்க. ஆனால் இந்த ஆர்டிஓ சீரியலில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஐ அப்புறம் ஓ இந்த 2 எழுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே பாருங்கள் KL08 I 1125 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐ அப்படின்னு யூஸ் பண்ணாங்கன்னா அடுத்தது 1 வந்துச்சுன்னா ஸோ இந்த ஐயும் 1 கன்ஃபியூஷன் ஆகி அது 1 இல்லை ஐயா அப்படிங்கிற அந்த குழப்பம் வரும். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா KL08 O0125 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஓ அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே 0 யூஸ் பண்ணோன்னா ஜீரோவும் ஓவும் ஒரே மாதிரி இருக்கிறனால கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிறதுனால எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ சீரியல் கோடில் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்கன்னு முன்னாடி சொன்னால், ஆனால் அந்த ஏலேருந்து இசட் யூஸ் பண்ணுறப்ப ஐ ஓ இந்த 2 எழுத்தை மட்டும் எப்பயுமே ஆர்டிஓ சீரியல் கோடில் யூஸ் பண்ண மாட்டாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலத்தில் ஒரு மாதிரியான நடைமுறை இந்த சீரியல் கோடுக்கு வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த சீரியல் கோடில் பார்த்தீங்கன்னா ஜி அப்படிங்கிறது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் வண்டி அப்படின்னு அர்த்தம். இந்த சீரியல் கோடில் வந்து எப்பயுமே ஜின்னு இருந்துச்சுன்னா அது வந்து அரசாங்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வண்டி அப்படின்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வண்டியில் நம்ம பார்க்க முடியும் இந்த ஜின்னு இருக்கிறதா. இப்போ கீழே பாருங்கள் TN60AG1125 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கிற ஆர்டிஓவில் பதிவு செஞ்ச வண்டி. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க வண்டியாக இருக்கலாம். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என் அப்படிங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கவர்மெண்ட் பஸ்ஸுகளாக யூஸ் பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் TN58N4006 அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு ஒரு நம்பர் பிளேட் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற ஆர்டிஓவில் பதிவு செஞ்ச கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கலாம். அப்புறம் டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஓ சீரியல் கோடில் ஒரு சில நடைமுறையை பயன்படுத்துகிறாங்க. அது எப்படின்னு பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பிளேட் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா DL2CAA1211 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இந்த நம்பர் பிளேட்டில் சீரியல் கோடு பாருங்கள் இந்த சி அப்படின்னு இருக்குது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஓ சீரியல் கோடுக்கு முன்னாடி ஒரு எழுத்து எப்பயுமே டெல்லியில் சேர்த்திப்பாங்க. இப்போ அந்த இடத்துல சி அப்படின்னு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சி வந்து கார் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக முன்னாடி சேர்த்துப்பாங்க. டெல்லியில் பதிவு செஞ்ச ஒரு வாகனத்தில் பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு ஆர்டிஓ சீரியல் கோடுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது கார்னு அர்த்தம். எஸ் அப்படின்னா டூ வீலர்னு அர்த்தம். இ அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு அர்த்தம். பி அப்படின்னா பப்ளிக் பஸ் அப்படின்னு அர்த்தம். ஆர் அப்படின்னா ஆட்டோக்கெல்லாம் ஆர் அப்படிங்கிறத முன்னாடி சேர்க்குறாங்க. அப்புறம் பிக்கப் ட்ரக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வி அப்படின்னு சேர்க்குறாங்க. டி அப்படின்னா டூரிஸ்ட் அண்டு டாக்ஸிஸுக்கு வந்து டி அப்படின்னு சொல்லி டெல்லியில் ரிஜிஸ்டர் பண்ண இந்த வண்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தராங்க. நம்பர் அண்ட் லெட்டர் கோடிங்கில் வந்து நம்ம கடைசியாக யூனிக் நம்பர் ஃபார் ஈச் வெஹிக்கிள் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கடைசியாக இருக்கிற அந்த பகுதி தான் வந்து அதாவது நாலாக பிரித்தோம் நம்பர் பிளேட்டில் இந்த கடைசியாக இருக்கிற பகுதி வந்து இந்த யூனிக் நம்பரை வந்து குறிக்கும். இந்த நம்பருங்கிறது பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆரம்பிக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஆரம்பித்து 9999 அந்த நம்பர் வரைக்கும் ஒரு சீரியலில் தருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓ சீரியல் போயிட்டுருக்குது பிஏ அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குது. அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரில் ஆரம்பித்து 9999 வரைக்கும் எல்லா நம்பரும் அந்த ஆர்டிஓவில் கொடுத்து முடிச்சுருவாங்க. அது முடிஞ்சோடனே அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிபி அதுக்கு போவாங்க. பிபியில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஆரம்பித்து 9999 வரைக்கும் எல்லா நம்பரும் கொடுத்துருவாங்க. அடுத்தது பிசி போவாங்க. ஸோ இந்த நம்பர் முடிய முடிய அடுத்த சீரியலுக்கு. இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒரு சில ஆர்டிஓவில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சொல்லியே தர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு சில ஆர்டிஓவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள் 0001 0002 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆரம்பிக்கிறப்பயே 00 ஆரம்பித்து 9999 வரைக்கும் கொடுத்து முடிப்பாங்க. ஒரு சில ஆர்டிஓவில் பார்த்தீங்கன்னா 1, 2 சொல்லி வெறும் அந்த 1, 2 ஆரம்பிச்சிடும். இது ஆர்டிஓவை கொடுத்து மாறுபடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி இல்லைனா லக்கி நம்பர். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட நம்பர் எனக்கு இந்த நம்பர் தான் வண்டியில் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பரை நம்ம வாங்கணும் அப்படின்னா நிறைய காசு கொடுத்து பே பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாருங்கள் 3333 அப்புறம் 6666 இந்த மாதிரி நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஓலையும் ரொம்பவே டிமாண்டான நம்பர். இந்த மாதிரி நம்பருங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 100,000 வரைக்கும் கூட கொடுத்து வாங்குறதுக்கு அளவுக்கு இந்த நம்பர்லாம் ரொம்ப டிமாண்டபுளான நம்பர். ஸோ நம்பர் அண்ட் லெட்டர் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது மூணாவதாக பார்க்க போகிறது HSNP. இது ஹை செக்யூரிட்டி நம்பர் பிளேட். ஹை செக்யூரிட்டி நம்பர் பிளேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். இதுதான் ஹை செக்யூரிட்டி நம்பர் பிளேட். இது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா குரோமியமில் செஞ்சுருப்பாங்க. இந்த நம்பர் பிளேட் வந்து அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. அப்புறம் இந்த நம்பர் பிளேட்டில் நம்பர் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி இருக்காது, அதாவது பின்னாடி பஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு INT அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த நம்பர் பிளேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. அப்போ அவ்வளோ சீக்கிரம் மலையில் பார்த்தீங்கன்னா மழை வெயில் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த நம்பர் பிளேட் வந்து ரொம்ப நாள் லாங் லைஃப் இருக்கும். இந்த ஹை செக்யூரிட்டி நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா June 1, 2005 பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து இந்த நம்பர் பிளேட் வந்து நாடு முழுவதும் கட்டாயமாக அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை போட்டாங்க.
இந்த சட்டம் போட்டாங்க, ஆனால் இது வந்து எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்தலா. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு, குஜராத்து, அப்புறம் ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால், அந்தமான், கோவா, கர்நாடகா, இங்கெல்லாம் இப்போ சொன்ன இந்த ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா இது நடைமுறையில் இருக்குது. அப்புறம் ஹரியானா, பஞ்சாப், மகாராஷ்டிராலாம் இப்போ தான் அமல்படுத்திட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இது இன்னும் அமல்படுத்தலை. ஸோ கூடிய சீக்கிரம் இது எல்லா மாநிலத்திலையும் கண்டிப்பாக அமல்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக நாலாவதாக பார்க்க போகிறது அதர் நம்பர் பிளேட்ஸ். இப்போ அதர் டைப் ஆஃப் நம்பர் பிளேட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வெவ்வேறு மாதிரியான என்னென்ன மாதிரியான வித்தியாசமான நம்பர் பிளேட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பிளேட் இருக்குது. இந்த நம்பர் பிளேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்பர் பிளேட்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், அதனுடைய எழுத்துக்கள் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் எழுதியிருப்பாங்க. இந்த நம்பர் பிளேட்லாம் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை உற்பத்தி பண்ணுறாங்கல்ல அந்த தொழிற்சாலையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியை ரோட்டில் கொண்டு வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த டெம்பரவரி நம்பர் பிளேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியை வந்து ஓட்டி பார்ப்பாங்க ரோட்டில். அதுக்கப்புறம் டீலர்கிட்ட, அதாவது வண்டியோட ஷோரூமு, டீலர் இவங்கக்கிட்ட இருக்கிறப்ப கூட இந்த மாதிரி டெம்பரவரி நம்பர் பிளேட்ஸோட வண்டியை வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டெம்பரவரி நம்பர் பிளேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு விதம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலரில் இருக்கும், எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் எழுதியிருக்கும். இந்த நம்பர் பிளேட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா இந்த மாதிரி சில மாநிலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான நம்பர் பிளேட்ஸ் இருக்குது. இது எப்படி அப்படின்னா வண்டியை வந்து ஒருத்தர் விலைக்கு வாங்கிறாரு அப்படின்னா வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்திங்கன்னா ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்கோம். சில மாநிலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நம்பர் பிளேட்டு ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு ஆர்டிஓவில் நம்பர் பிளேட்டு தர வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு அந்த வண்டியில் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த நம்பர் பிளேட் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் பேக்ரவுண்ட் இருக்கும், எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் எழுதியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரின் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பிளேட் இருக்குது. இந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இந்த மாதிரியான நம்பர் பிளேட் இருக்கிற வண்டி அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தூதரகத்தை சேர்ந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து நிறைய நாடுகளோட தூதரகம் அங்கே இருக்குது. ஸோ அந்த தூதரகத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற அந்த ஃபாரின் எம்பசியோட அலுவலகம் ஆஃபீஸர்ஸு அப்புறம் ஆஃபீஸர்ஸு அவங்களாம் பயன்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நம்பர் பிளேட் இருக்கிற வெஹிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கீழே இருக்கிறதுல பாருங்கள் 52CD19 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதில் பார்த்திங்கன்னா 52 அப்படின் இருக்கிறது பார்த்திங்கன்னா நெதர்லாண்டு நாட்டை சேர்ந்த தூதரகத்தோட வண்டி அப்படிங்கிறத குறிக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் 160 தூதரகம் ஆஃபீஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்த 160க்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி ஆரம்பிக்கிற அந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபாரின் மிஷன் நம்பர் பிளேட்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இந்த ஃபாரின் மிஷனுக்கு யூஸ் பண்ணுற நம்பர் பிளேட்ஸ்லாம் வந்து அவங்க தருவாங்க. அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா மிலிட்ரி வெஹிக்கல்ஸ் எல்லாம் நம்பர் பிளேட் எப்படி இருக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் மிலிட்ரி வெஹிக்கலோட நம்பர் பிளேட்ஸ் இருக்கும். இந்த நம்பர் பிளேட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பிளேட் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு அம்புக்குறி போட்டிருக்கோம். அந்த அம்புக்குறி பார்த்திங்கன்னா மேலே பார்த்த மாதிரியான அம்புக்குறியில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே பார்க்குற மாதிரியான அம்புக்குறி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து மிலிட்ரி வெஹிக்கிள்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா 02 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 02 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வண்டி, இந்த இராணுவ வண்டி எந்த வருஷம் இராணுவத்தோடு இணைஞ்சிச்சு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த 02. இப்போ இந்த இடத்துல 02ங்கிறது பார்த்திங்கன்னா 2002 அந்த குறிப்பிட்ட வாகனம் எந்த வாகனமோ அந்த வாகனம் வந்து 2002 இராணுவத்தோடு இணைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா B084821 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வண்டிக்கான நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக H அப்படின்ருக்கு. இந்த H அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எந்த ரகத்தை சேர்ந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் பலவிதமான வித்தியாசமான வண்டிகள்லாம் இருக்குது. ஸோ அது எந்த ரகத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக அந்த கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும் வித்தியாசப்படும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா H இருக்குன்னா அது ஒரு வகையான வண்டி மிலிட்ரியில். இப்போ அந்த இடத்துல W இருந்துச்சுன்னா அது வந்து வேறு ஒரு விதமான மிலிட்ரி வண்டி. ஸோ இது வந்து அந்த வண்டி எந்த ரகமோ அதை பொறுத்து அந்த கடைசியில் இருக்கிற எழுத்து மாறுபடும். இந்த நம்பர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா யார் தராங்க அப்படின்னா நம்பர் பிளேட் வந்து இந்தியாவில் இருக்கிற இராணுவ அமைச்சகம் வந்து இந்த நம்பர் பிளேட்டு எந்தெந்த வண்டிக்கு எந்தெந்த நம்பர் தரணும் அப்படிங்கிறத முடிவு செய்வாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனும் அவங்க தான் பண்ணி தருவாங்க.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இருக்கா தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் நம்மளை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.